எக்ஸலண்ட். இந்த வீடியோவை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வாட்டி மூணு கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்படும். அந்த மூணு கேள்விகளுக்கும் யார் முதல் முதலாக கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 75% ஃப்ளட்டர் கோர்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து ஆன்சரை வந்து 8508502000 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ஆகையினால் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். வாங்க இன்றைக்கு உண்டான வீடியோவுக்கு நம்ம போகலாம். எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கைட்லைன்ஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ளட்டரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பண்ண போகிறோம். ஆனால் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நீங்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அங்கே இது உபயோகமாக இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சார், C++ லாஜிக்கல் திங்கிங் இதுதான் சார் ரொம்ப முக்கியம், அதை எல்லாரும் படிங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். உண்மையாலுமே வந்து கொஞ்சம் தடுமாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கொண்டு போய் மீள முடியாத ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். ஆனால் கரெக்டாக டெவலப்மெண்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா, கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வேலை முடியும், கரெக்டான ரிசல்ட் வந்துடும், எப்போவுமே பக்கு வராது, எரர் அப்படிங்கிறது வரவே வராது. இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்னா 90% ஆஃப் கோடிங் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. முன்னொரு காலத்தில் வந்து கோடிங் பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் மைண்டில் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியணும். எப்படி நான் அசம்பிள் பண்ண போகிறேன், ஏன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எல்லாமே ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. நான் எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணி என்னுடைய கிளையண்ட்டு என்ன கேட்குறாரோ அதை எப்படி கொண்டு வர போகிறேன், அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் வேலையும் வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தூங்காமல் கொல்லாமல் கெட்ட பேர் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் தேவையே இல்லை. நம்மளுடைய C++ லாஜிக்கல் திங்கிங் படித்தா அதை அப்ளை பண்ணால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க சார், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டிங்க டிஸ்பிளே ஆகும், கட்டங்கட்டமாக இருக்குது, ஒரு டைட்டில் இருக்குது. இதை நான் எப்படி வந்து கொண்டு வர போகிறேன், இது எப்படி வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு டயலாக் வருது. இது வந்து ஒரு கஸ்டம் டயலாக்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக் நான் எப்படி உருவாக்குறது, நான் இதை செலக்ட் பண்ணி அப்ளைன்னு கொடுக்கும்போது எப்படி இந்த மெயின் பேஜில் இருக்கிறது ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து இன்றைக்கி இந்த லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம்லாம் பண்ண போகிறது கிடையாது. மேக்ஸிமம் கோடிங்கை ரீயூஸ் தான் பண்ண போகிறேன். ஆனால் எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். எதை எப்படி டெவலப் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டாக டெவலப் பண்ண போகிறேன், எதை செகண்டாக டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கு தேவையான கோடு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது, இந்த கஸ்டம் டயலாகில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டு ஒரே ப்ரோக்ராமில் இவ்வளோ பெருசாக யாரும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. இதே கோடிங்கை இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டெக்னாலஜியில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரிங்க சார், இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய டெக்னாலஜியில் அப்ளை பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும். சரி வாங்க இது டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்மளுடைய சோர்ஸை வந்து ஃபோல்டர்ஸாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம், டேட்டா ஒரு
ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகும்போது எப்படி இங்கேருந்து பாஸ் ஆன் ஆக போகுது, எப்படி பேக்கில் வரப்போகுது, அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், இந்த எல்லா டெக்னிக்ஸும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட்அப் கோட். முதல்ல என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட்அப் கோட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஏற்கனவே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வியூ கமாண்ட் பேலட், புதுசாக ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன். ஓகே, ட்ரெய்னிங் சோர்ஸில் கஸ்டம் டயலாக் இன்க்ரிமெண்டல் அப்படின்னு போடுறேன். கஸ்டம் டயலாக் இன்க்ரிமெண்டல்னு போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட்அப் கோடு மட்டும் ரெடி பண்ண போகிறேன். சிம்பிளாக ஒரு ஸ்டார்ட்அப் கோடு. ஓகே, ஸோ இப்போது டீஃபால்ட்டான அப்ளிகேஷன் வந்துருச்சுங்க. எனக்கு இந்த டீஃபால்ட் அப்ளிகேஷன் வேண்டாம், டீஃபால்ட் அப்ளிகேஷன் வேண்டாம். இங்கே ஹோமில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விஜெட் போட்டுக்கிறேன், இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு டெக்ஸ்ட் விஜெட் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது இதை ரன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்டார்ட்அப் கோட். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டுக்கணும். ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன லெவலில் ஒரு கோடிங் இருக்கும் போதே நம்ம ரன் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஹார்ட் ரீலோடிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ண என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போது ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு, ஜஸ்ட் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இது இந்த எப்போவுமே இந்த மெட்டீரியல் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து மெயின் டாட்டில் இருக்கணும், மற்றது எல்லாத்தையும் தனியாக கொண்டு போகணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிப்புன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த லிப்புன்ற ஃபோல்டருக்குள்ளார ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொண்டு வரும். இந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், கிட்டன்ஸ். அந்த பூனைக்குட்டிங்கெலாம் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, அந்த பூனைக்குட்டிங்கெலாம் டிஸ்பிளே ஆகிற பேஜுக்கு பேர் கிட்டன்ஸ்னு வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஸ்டார்டிங் இந்த ஹோம் பேஜாக இதை வந்து செட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் மெட்டீரியல். ஓகே, மெட்டீரியல் டாட் டாட். இப்போது இந்த குறிப்பிட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே போகுது ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போது எஸ்டிஎஃப்னு அடிக்கிறேன். எஸ்டிஎஃப்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ளட்டர் ஸ்டேட்ஃபுல் விஜெட்னு வரும். நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போது நான் இதுக்கு பேர் வந்து கிட்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்கஃபோல்டு போட்டுக்கிறேன். கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கஃபோல்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்கஃபோல்டுக்குள்ளார எனக்கு ஒரு ஆப் பார் வேணும். நான் ஆப் பாரை நான் மனப்பாடம் பண்ணி டைப் அடிக்க விரும்பலை,
ना अना पड़े अब इं स्फोल ये अब पाक ओके इं स्फोल अगे आपार कोडिंग ना का पड़ी ओके ग्रिड व्यून अद्क बदला किटन्स कस्टम डायलॉग अब राइट बाडी अपोदी अब सेंटर अर चईलड टेक्स्ट ऑफ किटन्स प्रोजेक्ट ओके स्क्रीन अर आप बार अद पड़े अब सेन्टर किटन्स प्राजेक्ट डिस्प्ले पड़नों इंजा मारीमान मारी किटनस मेन इंबंध इन इंपर अब किटन इंपर ओके एरर नम क्विफिक्स इंपोर्ट पड़ी के सो इंपोर्ट पड़ोब इतमारी पैकेज फुला वो नम्बर इव इन मेन इक्रीनसून अंत स्क्रीन किटन्स ना इतमी पटकल सो हार्ट रीलोड कंप्लीट आई वन पाकल इन आप बार वह किटन्स प्राजेक्ट वह सो इत स्टार्टअप कोड सो इन स्टार्टअप कोड क्रियेट पड़े सर स्टार्टअप कोड पड़े अब नार्मला वर मेन फैल एल ना इतना एल ना कंट्रोल पड़ो निकेन पड़े मई आप मटे वे पड़े इनपर अप्लिकेशन नया स्क्रीन वो स्क्रीनस और फोलडर पटे अद इन किटन्स डाट डाटन और फैल पटे अद्कार अंत स्क्रीन डिजाइन पड़े स्कफोलडर राइट इन पड़नों अब और पूनकूटे डिस्प्ले पड़ोल नूनकूटी डिस्प्ले पड़ो बट पूनकूटे ना डिस्प्ले पड़ो सर अद्को अब ना पड़े अब और फोलडर क्रियेट पड़े विजेट क्रियेट पड़े இப்போ இந்த மாதிரி கஸ்டம் விட்ஜெட்ஸ் விட்ஜெட்ஸ் அப்படினா என்ன இந்த ஸ்கிரீனுடைய ஒரு தனி பகுதி அது தனி ஸ்கிரீனா இருந்ததனா ஸ்கிரீன்ஸ்ல போடுறலாம் ஆனா இந்த ஸ்கிரீனுக்குள்ளார ஒரு பார்ட் அது இருக்க போதே நான் அப்போ நான் தனியா விட்ஜெட்னு கிரியேட் பண்றேன் இதுல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் என்ன அப்படினா கிட்டன்ஸ் விட்ஜெட் இப்போ பாத்தீங்க அப்படினா எனக்கு விட்ஜெட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவோம் ஆனா இந்த ஒவ்வொரு விட்ஜெட்டும் எதுக்குண்டான விட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா இப்போ நான் கிரியேட் பண்ண போறது இந்த கிட்டன் ஸ்கிரீனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் வேற எங்கயுமே யூஸ் ஆகாதுன்னு வெச்சீங்களா அப்ப நான் என்ன பண்ணுவனா இந்த கிட்டன்ஸ் விட்ஜெட்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளார நான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதுல kitten.dart.னு வெச்சீங்க சோ இதுல பாத்தீங்கன்னா kitten.dart சோ இது என்ன இருக்கு ஒரே ஒரு பூனைக்குட்டியை டிஸ்ப்ளே பண்ணோம் ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒன்லி டிஸ்பிளே மட்டும்தான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டாக நான் க்ரியேட் பண்ணால் போதும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல இம்போர்ட்டு மெட்டீரியல் டாட் மெட்டீரியல் டாட் டாட் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் எஸ்டிஎல்னு கிரியேட் டைப் அடிச்சிங்கன்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வரும் ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் கிட்டன் சரி கிட்டன் பாக்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகே சரி இதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த இமேஜினுடைய யூஆர்எல் வேணும் அந்த பூனைக்கு ஒரு பேர் கொடுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் இமேஜ் சோர்ஸ் ஸ்ட்ரிங் கிட்டன் நேம் ரெண்டு வச்சுக்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிக்வயர்ட் இமேஜ் திஸ் டாட் இமேஜ் சோர்ஸ் காமா ரிக்வயர்ட் திஸ் டாட் கிட்டன் நேம்
ஓகே இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகே இங்கே என்னவோ எரர் வரும். என்ன சொல்கிறாங்க, கேன் டிஃபைன் எ கான்ஸ்டன்ட் கன்செப்ட் ஃபார் ஃபைனல். ஸோ இது ஸ்டேட்லெஸ்ன்னு இருக்கிறதுனால நான் ஃபைனல்னு போட்டுக்கிறேன். ஓகே அப்போது எனக்கு ஒரு இமேஜ் வருது, அந்த இமேஜ் ஒரு டிஸ்பிளே வந்துடுது. ரைட், இப்போது இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரிட்டு டைல்குள்ளார, ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை நான் எங்கே கொண்டு போய் யூஸ் பண்ண போகிறேன், கிரிட்டுக்குள்ளார யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிரிட்டு டைல்குள்ளார நான் வந்து இப்போ ஒரு இந்த போனை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்குயர்டு ஃபீல்டு என்னென்னா சைல்டு அப்படின்னு ஒரு ஃபீல்டு. ஸோ இங்கே சைல்டு அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு. ஸோ இங்கே சைல்டு கொடுத்துட்றேன். சரி, இந்த சைல்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த பூனையை டிஸ்பிளே பண்ணும் இமேஜ் டாட் நெட்ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு இமேஜ் எஸ்ஆர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போது இமேஜ் சோர்ஸ் இருக்குது, அதை கொடுக்குறேன். அதே சமயத்தில் ஃபிட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் பாக்ஸ் ஃபிட் டாட் கவர்னு கொடுத்துறேன். ரைட், இப்போது சிம்பிளாக ஒரு கிரிட் டைலு, அதுக்குள்ளார இமேஜ் வரும், அது வந்து பாக்ஸ் கவர் ஆகுது. இப்போது இந்த கிட்ட நான் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே கொண்டு வரணும், இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். ரைட், இப்போ இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கிரிட் வியூ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மனப்பாடம் பண்ண விரும்பலை, நான் என்ன பண்ணுறேன், இதுக்குண்டான பாடி டேகை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து கொண்டு வரேன். இந்த பாடியை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பாடியில் இருக்க இந்த சென்டரை தூக்கிட்டு இதை போட்டுக்கிறேன். இங்கே எல்லாத்தையும் தூக்கிடுறோம். ஸோ கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரின்னு சொல்கிறான். ஓகே, இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு கிட்டன் கிரியேட் பண்ணுறேன், கிட்டன் பாக்ஸ் அப்படின்னு போடுறேன். இந்த கிட்டன் பாக்ஸில் இமேஜ் சோர்ஸும் கிட்டன் நேமும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இமேஜ் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட யூஆர்எல்லேருந்து எடுக்க போகிறோம், அந்த யூஆர்எல்லை நான் அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து 200 வச்சுக்கிறேன். இந்த குறிப்பிட்ட இமேஜிலிருந்து எடுக்கணும். கிட்டன் நேம் வந்து கிட்டன் 200 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. பாருங்கள், ஒரு கிரிட் வியூ இருக்குது, அந்த கிரிட் வியூனுடைய சில்ட்ரனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு கிட்டன் பாக்ஸ் மட்டும் கொண்டு வரேன், அதில் என்ன இமேஜ் டிஸ்பிளே பண்ணோம், கிட்டன் நேம் என்ன இருக்கணும், இதை ரெண்டு மட்டும் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சு பாருங்கள், ஒரு கிரிட் வியூ நமக்கு ஒரே ஒரு பாக்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. இது புரிஞ்சிச்சா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பில்ட் கிட்டன் ப்ரிவ்யூ கிட்டன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்டார்ட்அப் கோட் போட்டோம், கிட்டன் க்ரியேட் பண்ணோம், இப்போ ப்ரிவ்யூ பண்ணோம். ஒரு பூனைக்குட்டியை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்கை நான் அப்போ பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே தனியாக ஒரு விட்ஜெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த விட்ஜெட்டுக்குள்ளார கிரிட்டு டைல் யூஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரி, இப்போது இதில் இந்த கிரிட்டு டைலில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, கிரிட் டைல் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டைட்டில் செட் பண்ணலாம், இல்லை பேக்ரவுண்டு கலர் செட் பண்ணலாம். சே ஃப்ரம் ஆர்ஜிபி
color RGBVO ना इन्ना पन्रा अंद function इंगे select पन्रा so इन्ना पन्रा black color कुड़करा मून में zero कुड़तमना black opacity वोरु 0.3 इन्नु कुड़करा opacity 0.3 இதுல டைட்டில் கொடுக்கணும் இந்த டைட்டில்ல என்ன பண்றேன் அப்படினா இமேஜ் நேம் இல்ல கிட்டன் நேம் இந்த கிட்டன் நேம் டிஸ்ப்ளே So, இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார் வந்துட்டு இங்க என்ன பண்ணிருப்பேன் அதனுடைய நேம இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் வெரி குட் இப்போ ஒரு கிட்டன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா build kittens So, இப்போ நிறைய பூனை குட்டிங்கள பாக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணனும் அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க வந்துட்டு இங்க children-ல நானே ஒரு அரே கொடுத்துட்டேன் அதை இப்ப நான் தூக்கிடுறேன் அதை தூக்கிட்டு இந்த ரிட்டர்னுக்கு முன்னால நாம என்ன பண்றோம் அப்படினா ஒரு kittens வந்து கிரியேட் பண்றோம் kittens equals kitten box array வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த கிட்டன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே பெர்ஃபார்மிங் ரீலோட் சோ இப்போ நான் எதுவுமே கொடுக்கல இங்க எம்டியா இருக்கு அதனால இது எம்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா for int சோ இதுக்கு இது வந்து இப்போ இமேஜ் வந்து நம்பர்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா 200 i less than 1000 i plus plus equals 100 100 100 இன்கிரிமென்ட் பண்றோம் ஓகே இப்போ என்ன பண்றோம் அப்படினா kittens.add add சோ இங்க என்ன பண்றேன் அப்படினா அங்க ஃபார்ம் பண்ண மாதிரி kitten box-ஐ ஆட் பண்றேன் kitten box okay இந்த இமேஜ் அப்படிங்கறது இதுதான் இமேஜ் இத அப்படியே காப்பி பண்ணி போடுறோம் okay அடுத்து இந்த கிட்டனுக்கு நேம் கொடுக்கணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா k dollar i னு போடுறோம் k hyphen டாலர் ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன் கே 200 கே 300 அந்த மாதிரி வர மாதிரி சரிங்களா இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு ஒரு 9 கிட்டன் வந்து கிரியேட் ஆகும் 9 10 சரிங்களா இப்போ அது இந்த கிட்டன்ஸ் வந்து என்ன ஆகும் போது இங்கே அசைன் ஆகும் போது நமக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகே நமக்கு என்ன ஆயிடுச்சு kittens வந்து வந்துருச்சு ரைட் இப்போ இங்க ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா நடுவுல கொடுக்கணும் சோ அப்ப பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்றேன் cross axis spacing 2.0 னு கொடுக்கிறேன் சோ grid view countல cross axis அப்படினா இப்ப வெர்டிகலா வந்து ஒரு 2 space இதுல வந்து ஸ்பேசிங் வந்துருச்சு அப்போ மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங்ல अगेन 2.0 கொடுக்கறேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பாப்போம் சோ இங்க ஒவ்வொரு இதுக்கும் நடுவுல ஸ்பேசிங் வரணும் ஓகே ஸ்பேசிங் வந்துருச்சு அது இல்லாம இங்க சரவுண்டிங்ல ஸ்பேசிங் இருந்தா பரவாயில்ல அதனால என்ன பண்றோம் பேடிங் 2.0 னு கொடுக்கறேன்
edge inserts dot all 2. So, பாருங்க சரௌண்டிங்கில் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கிட்டன்ஸ் வந்து இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு. வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போது ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சைல்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1.0. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1.0ங்கிறது இப்போ இருக்கிற சைஸு, இப்போ இருக்கிறது 1.0. சப்போஸ் இது 1.5 ஆக ஆனுச்சுன்னா, ஸோ இப்போ பாருங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது மாற்றின உடனே இப்போ வெர்டிக்கலாக சின்னதாயிடுச்சு. ஸோ ஹரிஜான்டலாக 1.5, வெர்டிக்கலாக 1, அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இதை 1.0லேயே வச்சுக்கலாம். ஓகே சார், இது ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை நான் மனப்பாடம் பண்ணல, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பாடிக்கு அடுத்தது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னாச்சு பாருங்கள், ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்துருச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே எல்லாமே கான்ஸ்டன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இந்த 2.0 இது எல்லாமே கான்ஸ்டன்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நம்ம வேரியபிளாக மாற்றணும். ஏதாவது ஒரு வேரியபிளில் மாற்றி அந்த வேரியபிளை பேஸ் பண்ணி அங்கே மாற மாற இங்கே வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அந்த மாதிரி மாற்றுறதுக்கு முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு கிளாஸ் தாங்க. ஆனால் அது விட்ஜெட்டும் இல்லை, ஸ்க்ரீனும் இல்லை, ஒரு டேட்டாவை ஹோல்டு பண்ணுறதுக்காக உண்டான கிளாஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பிஓன்னு வச்சுக்கிறேன். புதுசாக ஒரு ஃபோல்டர், அது பேர் என்ன, பிஓ, பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் டாட் டாட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கிளாஸ் கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட், அதுக்கப்புறம் கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங், மெயின் ஆக்சிஸ் ஸ்பேஸிங், பேடிங்கு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இதெல்லாம் மாறணும். சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட், இன்ட் மெயின் ஆக்சிஸ் cross axis spacing, main axis spacing, cross axis spacing and main axis spacing. ஸோ இதெல்லாம் வந்து
டபுள்ல கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேடிங் சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டபுள் பேடிங் டபுள் சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகே, இதை ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம போட்டுக்கலாம் கிட்டன். ஓகே, இதில் என்ன பண்ணுறோம், திஸ் டாட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் கமா திஸ் டாட் கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங் கமா திஸ் டாட் மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் கமா திஸ் டாட் பேடிங் கமா திஸ் டாட் சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகே, வெரி குட். இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு கிளாஸ் போட்டாச்சு, இதில் ஒரு அஞ்சு டேட்டா ஹோல்ட் ஆகும். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிட்டன்ஸில் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்னதாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ், கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, சே ஃபைனல் ஈக்வல்ஸ் கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ். கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் டூ, கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங் டூ, மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் டூ, பேடிங் டூ, சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒன். டீஃபால்ட்டாக என்ன இருக்கணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல மாற்ற போகிறேன். டாட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் டாட் கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங் டாட் மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங். Kitten screen options dot child aspect ratio. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஃபிக்ஸடாக வச்சுருந்ததை எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்னு ஒரு வேரியபிள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டில் டீஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிட்டோம், இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்ன சார் ஆகும், ஏற்கனவே இருந்தது அப்படியே இருக்கும், ஒன்றும் பெருசாக மாற்றம் எதுவுமே இருக்காது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த வேரியபிளில் நான் மாற்றினேன் அப்படின்னா, இந்த வேரியபிளில் வேல்யூ மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னாகும், இந்த கண்டென்ட்டு ரீஅப்ளை ஆகும். அதுதான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றணும்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போது செட் ஸ்டேட் ஓகே, செட் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறேன், கிட்டன் ஆப்ஷன்ஸில் டாட் சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோவை 1.5 மாற்றுறேன், சும்மா வச்சுக்கோ. அப்போ இந்த டெஸ்ட்டை என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனில் கிளிக் பண்ண கொடுக்குறேன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்ஷனை மாறியிருக்கு. அப்போது நான் இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நான் எல்லாம் மாற்றினதுனால இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட்டில் இதனுடைய வேல்யூவை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக செட் ஸ்டேட்டில் மாற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னது இங்கே மாடிஃபை ஆகுது. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது கிரிட் வியூ ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன் மாற்றணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபிக்ஸடாக போட்டிருந்த வேல்யூவுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் ஆப்ஜெக்டினுடைய வேல்யூவை செட் பண்ணிட்டோம். சரி,
இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரிப்பேரிங் எ டயலாக். எனக்கு அந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஒரு டயலாகு வரணும் சார், ஒரு டயலாக் பாக்ஸ் வரணும், சரிங்களா? அந்த டயலாக் பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஷோ பண்ணணும். கிளிக் பண்ணால் ஜஸ்ட்டு ஷோ பண்ணணும். அப்போது அதுக்குண்டான கோடிங்கை நான் பண்ணுறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டயலாகை வந்து இந்த கிட்டன்ஸ் விட்ஜெட்டுக்குள்ளார நான் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் இதுக்குள்ளார போயிட்டு நியூ ஃபைலில் போயிட்டு கிட்டன் ஆப்ஷன்ஸ் டயலாக் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டேட்டா வந்து அப்டேட் ஆகணும். ஏன்னா மல்டிப்புள் ஆப்ஷன் செலக்ட் பண்ண எனக்கு ஒரு வேரியபிளில் போய் அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறேன் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் டாட் போட்டுட்டேன். ஸோ இப்போ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை போட்டுக்கிறேன். ஸோ கிட்டன் ஆப்ஷன்ஸ் டயலாக் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ரைட், இந்த ஆப்ஷன்ஸ் டயலாக்ன்றது வந்து ஒரு கண்டெய்னர். இது ஒரு கண்டெய்னர், வேறு இப்போதைக்கு நான் வேறு எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டெய்னரை எனக்கு டயலாகாக வர வைக்கணும். எங்கே? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வர வைக்கணும். அப்போது ஷோ டயலாக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த செட் ஸ்டேட்டை இப்போ தூக்கிடுறேன், செட் ஸ்டேட்டை தூக்கிடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், ஷோ டயலாக், ஷோ கிட்டன் டயலாக்னு வச்சுக்கிறேன். கிட்டன் கிட்டன் ஆப்ஷன்ஸ் டயலாக்னு வச்சுக்கிறேன். இப்போது ஷோ டயலாகை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பில்ட் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ரிட்டர்ன் டயலாக், ஓகே, சைல்டு கிட்டன் ஆப்ஷன்ஸ் டயலாக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோ ஆப்ஷன்ஸ் டயலாகை என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்ட்டுக்கு பதிலாக போட்டு விட்டுறேன். ரைட், இங்கே இன்னும் எரர் சொல்கிறான். என்ன எரர் சொல்கிறான்? எக்ஸ்பெக்டட் செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கிட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை, இந்த டயலாகை, இந்த ஸ்க்ரீனை எனக்கு என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீனாக ஓப்பன் பண்ணக்கூடாது, டயலாக்குள்ளார ஓப்பன் ஆகணுன்றதுக்காக இதுக்குள்ளார என்ன கொடுத்துருக்கேன், டயலாக்னு கொடுத்துருக்கேன். அதை ஷோ டயலாக் மூலமாக ஷோ பண்ணுறேன். இதை அவாய்ட் பண்ணுறேன், அசிங்க் அவாய்ட். ஓகே, இப்படி பண்ணோன்னா இதில் ஏதாவது ஆக்ஷன் பண்ணுற வரைக்கும் என்னாகும், வெயிட் பண்ணும். அப்போது இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்திருக்கு. பட் எவ்வளோ பெருசு வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு. எனக்கு இவ்வளோ பெருசாக தேவையானா தேவையில்லை, எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கண்டெய்னரில் ஹைட் வந்து செட் பண்ணுறேன். சரி, ஹைட் ஒரு 300 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது குட்டியாக நீட்டாக அழகாக வந்துருச்சு. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு டயலாகை ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் விட்ஜெட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை வச்சுக்கிட்டோம்னா அது டயலாகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், ஷோ டயலாக் மூலமாக யூஸ் பண்ணோம். அந்த ஷோ டயலாகில் பில்டரில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது என்ன பண்ணுவோம், ஒரு டயலாகை இதை ரிட்டர்ன் பண்ணுறோம்னா வேலை முடிஞ்சுது. இதுதான் கஸ்டம் டயலாக். சரிங்க சார், இப்போ நான் என்ன பண்ணோம், இப்போது இதுக்குள்ளார நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைல்டில் ஒரு காலம் போட்டுக்கிறேன்.
சைல்டில் காலம் போட்டுக்கிறேன். அதில் சில்ட்ரன் போடுறோம் இல்லையா, சில்ட்ரனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப் கிட்டன் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் அலைன் டாட் சென்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டைல் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் வெயிட், அது வந்து ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே ஹைட்டு மட்டும் செட் பண்ணியிருந்தோம், இப்போ ஒரு காலம் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிட்டன் ஆப்ஷன்ஸு டெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே சுற்றியும் பேடிங் கொடுத்துடலாம். சாரி, காலம் குளரில் கண்டெய்னர் குளர் ஸோ அது மேலே போய் டச் ஆகிருக்கு, அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பேசிங் விட்டுக்கலாம். ஸோ வெரி வெரி சிம்பிள், இதை கிளிக் பண்ணுறேன், இது வருது. இப்போ இது வெளியே கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. ரைட், இப்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டயலாக்னால் எப்படி டிசைன் பண்ணும், அதை எப்படி ஷோ பண்ணுன்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த டயலாக்கு நான் டேட்டாவை பாஸ் பண்ணோம், அந்த டேட்டாவை அந்த டயலாக் ஆல்டர் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது எப்படி வந்து டேட்டாவை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கிட்டன் டயலாக் ஆப்ஷன்ஸில் இங்கே மேலே, ஏன்னா இப்போ நம்ம இதை தான் க்ரியேட் பண்ணுறோம், நான் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணல, இதை தான் க்ரியேட் பண்ணுறேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைனல் கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே திஸ் டாட் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இதை அசைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன், வேணால் முன்னால் ரிக்வயர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ரிக்வயர்ட் தேவையில்லை. ஸோ அப்போது நான் இங்கே கால் பண்ணும்போது என்கிட்ட ஏற்கனவே இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன், அந்த ஆப்ஷன் நான் என்ன பண்ணலாம், இங்கே பாஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ அந்த பாஸ் பண்ணுற வேல்யூ இப்போ கரண்ட்லி என்னென்ன வேல்யூ இருக்கோ அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது இதுக்குள்ளார வரும். ஓகே, இப்போது இங்கே இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இந்த ஸ்டேட்டுக்கு வரேன், இந்த ஸ்டேட்டில் தான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆல்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்டர் பண்ணுறது, ஒன்று இந்த விட்ஜெட் டாட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னொரு காப்பியும் தனியாக எடுத்துக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம்தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு இந்த ஸ்டேட்டுக்குள்ளாரையும் நான் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டுட்டு அதில் திஸ் டாட் இதை நான் வந்து அசைன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாஸ் பண்ணும்போது கிட்டன் இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை இங்கேருந்து பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்க்ரீனில் இருந்து ஆப்ஷன்ஸுக்கு டேட்டாவை உள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன், அது ஸ்டேட்டுக்குள்ளார வர்றதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். ரைட், இப்போது நான் டெக்ஸ்ட்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்,
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் மாற்றுறதுக்கு நான் கோடிங் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எதுவும் மனப்பாடம் பண்ணல, ஒரு ரோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வேல்யூ பண்ணுறேன். இப்போ சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒன்று வச்சுருக்காங்க, இந்த ரோ இருக்குது, இந்த ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வேர் சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வச்சுக்கிறேன், அதில் ஒரு ரோவை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ரைட்டு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக கிட் அண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ என்னென்ன ஆப்ஷன் வரணும், இது ட்ராப்டவுன் வருது வருது, அதே மாதிரி இது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், யூசர் மாடிஃபை பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் எங்கே போய் ஸ்டோர் ஆகணுன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காலமில் ஒன்றா நான் ஸ்டோர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா, சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மட்டும் மாற்றுறதுக்கு ஒரு தனி ரோவை க்ரியேட் பண்ணுறேன், ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு டிஸ்பிளே ஆகணும், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரணும், அந்த வர்ற வேல்யூ என்ன பண்ணும் நான் இங்கேருந்து செட் பண்ணிடணும், இந்த கிட் அண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் போய் செட் பண்ணிடணும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணுறேன், ஸோ இங்கே பாருங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வருது, அதில் கரண்ட் வேல்யூ வருது. இப்போ நான் வந்து 2 கூட செட் பண்ணலாம், பட் இதை கிளிக் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, இப்போது இதை கிளிக் பண்ணுறதுக்கு இப்போ வசதி இல்லை. சரி, அப்போ கிளிக் பண்ணுறதுக்கு என்ன வசதி பண்ணோம், ஒரு டெக்ஸ்ட் பட்டன் போட்டுடலாம். டெக்ஸ்ட் பட்டனில் சைல்டில் டெக்ஸ்ட்டு என்ன டிஸ்பிளே பண்ணோம், அப்ளைன்னு டிஸ்பிளே பண்ணோம். ஆன் ப்ரெஸ்டு, இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ அப்ளைன்னு கிளிக் பண்ணுறாங்களோ அப்போது இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை ப்ரைமரி ஸ்க்ரீனுக்கு எடுத்து போகணும் இல்லைங்களா. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேவிகேட்டர் டாட் பாப், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிடுறேன், கமா கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நேவிகேட்டர் பாப்பா, இதில் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நம்ம கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது வந்து அப்பப்போ மாடிஃபை ஆக ஆக இதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பாப் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்க்ரீனை டவுன்லோட் பண்ணிடும், அதாவது இதை க்ளோஸ் பண்ணிடும், அதே சமயத்தில் இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது எங்கே வரும் அப்படின்னா, இங்கே வரும், இங்கே வரும். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேர் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம், வேர் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறேன், இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இங்கே வருது, அது ரிசல்ட்டில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வரும்போது செக் பண்ணுறேன், இஃப் ரிசல்ட் நாட் ஈக்குவல்ஸ் நல்லாக இருந்தால், அப்போ நல் வேல்யூ இல்லாமல் இருந்ததுன்னா செட் ஸ்டேட்டை கால் பண்ணுறேன். இதில் கிட்டன் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் கொண்டு போய் இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். அங்கே என்ன மாடிஃபை பண்ணாங்களோ அது நமக்கு ரிசல்ட்டில் வருது, அந்த ரிசல்ட்டில் வந்ததை நான் இப்போ என்ன பண்ணுறேங்க, இதில் போய் செட் பண்ணுறேன். என்ன சொல்கிறான், ஓகே இதை வந்து ஃபைனல்னு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறான், இதை நம்ம வேர்னு வச்சுக்கலாம். ஃபைனல் இருந்தால் மாடிஃபை பண்ண முடியாதுங்கிறான், அதனால் நான் வேர்னு வச்சுட்டு இங்கே போட்டு விட்டுறேன். ஓகே,
इप्पो इंगे क्लिक पन्रों इदे क्लिक पन्रें इंगे 1.5 पोट्टुट्टु अप्लाई कुडुक्करें इंगे पारुंगा अप्लाई आयिडुच्चु इदे क्लिक पन्रें 1 नु कुडुक्करें अप्लाई पन्रें वंदिडुच्चु सो इदे ना वेलिये क्लिक पन्नी क्लोज पन्रें अप्पडिना एदुवुमे मारादु अदुक्कु दान द रिजल्ट नॉट ईक्वल टू नल नु चेक पन्निरुक्कोम இப்போ 2.5 கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கலாம் பாருங்க ஸோ வெர்டிக்கல் 1 ஹரிசாண்டல் 2.5 இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம் பாருங்க எப்படி டேட்டாவை நான் வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணேன் டேட்டாவை வந்து டயலாக் எப்படி பாஸ் பண்ணேன் தென் அங்கே ஆப்ஷன் எப்படி டிஸ்பிளே பண்ணேன் அதை அப்டேட் பண்ணுறது எப்படி பண்ணேன் தென் அங்கேருந்து க்ளோஸ் அப்ளைன்னு கிளிக் பண்ணோடனே எப்படி வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணேன் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எப்படி வந்து கிட்டன்ஸ் வியூ கிரிட் வியூ அப்டேட் ஆச்சு நான் எதுவுமே பண்ணலை ஏன்னு கேட்டால் செட் ஸ்டேட் வழியாக நான் அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் எல்லாமே அப்டேட் ஆகும் இவ்வளவு தாங்க ஸோ இந்த கோடிங்கை நம்ம தப்பாக பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போயிடும் ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஒரு ஸ்க்ரீன் இந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்னாலும் உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா சரி இப்போது உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னா ப்ரொசீட் வித் அதர் ஆப்ஷன்ஸ் இப்போ நமக்கு வந்து இந்த கிட்டன் ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செட்டிங்ஸ் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் மாற்றணும் அப்படி இல்லாமல் இந்த 4 ஆப்ஷன் போட்டுட்டு அதை செலக்ட் பண்ணால் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே அப்டேட் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தாங்க இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்க்ரிமெண்டல் டெவலப் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறது அது கரெக்டாக வர்ற வரைக்கும் மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணுறது இன்னொன்று இந்த ஃப்ளோவை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாக என்னுடைய சோர்ஸ் ஃபைலை எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் என்னுடைய ஃப்ளோவை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது டேட்டா எங்கேருந்து எங்கே எப்படி பாஸ் ஆக போகுது எப்படி ரிட்டர்ன் ஆக போகுதுன்றதை பிளான் பண்ணுறது தென் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை அசம்பிள் பண்ணிக்கிட்டே போகிறது ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு தான் இந்த நம்மளுடைய ஃப்ளட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ரீலோடபுளாக ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எடுத்த உடனே பெருசாக கோடிங் பண்ணிட்டு போகாதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கோடு ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்களேன் நம்மளுடைய கோடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் இப்போ இந்த லிப் ஃபோல்டர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெயின் தான் இந்த மெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் கிட்டன்ஸ் மட்டும் இருக்குது இது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளார் இருக்குது தென் இதுக்கு வேணுங்கிற சப்ஸ்கிரீன் எல்லாமே இந்த கிட்டன்ஸ் விட்ஜெட்டுக்குள்ளார நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்போ என்னாகும் எப்போ யார் எடுத்து பார்த்தாலும் இந்த கோடிங்கை மாடிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னாலும் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் சில நேரங்களில் இந்த மூணையும் இன்னும் ஒரு வேரியபிளாக சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ளார இந்த மூணு ஃபோல்டரும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன் ஸ்டோர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே பிஓ ஸ்க்ரீன்ஸு விட்ஜெட்ஸு அந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணால் ஒரு டீம் ஒர்க்காகவும் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டையும் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் சிம்பிளிஃபைடாக நம்ம பண்ணிக்க முடியும் இந்த கோடிங்கை இப்போ நான் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கஸ்டம் டயலாக் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இங்கே சிங்கிளாக ஒரே மெயினில் மட்டும் ரன் ஆகிற மாதிரி இருக்குது இதுவும் அதே ரிசல்ட்டு தான் பட் நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்புளாக பிரித்து ரன் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வாங்க மீண்டும் அடுத்த கிளாஸில் இன்னும் அட்வான்ஸ்டான விஷயங்களை பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஓகே இன்றைக்கி கான்டெஸ்ட் என்ன அப்படின்னா 3 கேள்விகள் கேட்கப்படும் அந்த 3 ஏபிசிடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் எது கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா விச் ஃபோல்டர் வாஸ் நாட் கிரியேட்டட் அண்டர் லிப் ஃபோல்டர் லிப்ன்ற ஃபோல்டருக்குள்ளார
இந்த நாலு ஃபோல்டரில் எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லணும். ரெண்டாவது கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைல் இஸ் யூஸ்ட் டு ஷோ த கஸ்டம் டயலாக், எந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணி கஸ்டம் டயலாக் வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது, கிட் அண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து எந்த கிளாஸில் எந்த ஃபோல்டரில் வந்து அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணாங்க. இதுதான் மூணு கேள்வி. இந்த மூணு கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து 8508502000 வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஆன்சர் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா, ஒன்றுன்னு போட்டுட்டு ஏவா பிஎஸ் சியா, ரெண்டுன்னு போட்டுட்டு ஏவா பிஎஸ்சியா, மூணுன்னு போட்டுட்டு ஏபிசிடி, இந்த நாளில் எது. ஸோ இந்த மாதிரி மூணுக்கும் ஆன்சர் அனுப்புங்க. ஸோ யார் வெரி ஃபஸ்ட்டாக அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு 75% ஃப்ளட்டர் கோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.